ஸ்வீட்டான பொங்கல் தான். நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்துட்டு நான் கழுவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். நல்லா மூணுலேருந்து நாலு தடவை கழுவி இப்போ நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கப்பால் ரைஸ் அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பால். நீங்கள் பாலுக்கு பதிலாக இன்னொரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். மொத்தம் அஞ்சு கப்பு. ஒரு கப் ரைஸ்க்கு அஞ்சு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் குழஞ்சு நல்லா வேகும். இப்போ நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சம் குறைவான தீயில் வச்சு வேக வைங்க. வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாலு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். நாலு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாதம் ரெடி ஆயிடுச்சு, விசில் இறங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம முந்திரி பருப்பை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உருகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் உருகிருச்சு. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் ஆகட்டும். லைட்டாக கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். உலக திராட்சை இது நல்லா பபிள்ஸ் ஆகும். நம்ம வெளில எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வெளில வச்சிடலாம். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. இப்போ இதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். பாகு பதையும் தேவையில்ல, கரைஞ்சால் போதும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். அப்போ தான் தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைஸும் பருப்பும் நல்லா குழஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மசிச்சுக்கலாம். பாருங்கள் அடியில் எதுவும் பிடிக்கல. சிம்லே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறமா ஏலக்காய் இவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிளறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் சூப்பர் ரெடியாயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொங்கல் ரெடியாயிடுச்சு. நீங்களும் இந்த பொங்கலை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்யூ.